சரி, காங்கிரஸில் இருந்து நீ வெளியேறின. நான் கேட்கிறேன், அருமை நண்பர்களே, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், ராமசாமி பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எப்போது வெளியேறினார்? விஜயராகவ ஆச்சாரி தலைவராக, தமிழ்நாடு காங்கிரசுடைய தலைவராக இருந்த போதா? அல்லது ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த போதா? அல்லது ஐயர் ஐயங்கார் என்று எத்தனையோ ஒரு 10 தலைமுறை தலைவர்களாக இருந்தார்கள், அவர்கள் இருந்த போதா? யார் இருந்த போது காங்கிரஸ் கட்சியிலே இருந்து விலகினார்? எங்களுடைய தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள் தலைமையிலே காஞ்சிபுரத்திலே நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டின் போதுதான் காங்கிரஸை விட்டு வெளியே வர்றார். ஐயங்கார் ஐயர் எல்லாம் இனிச்சு முதலியார் மட்டும் உனக்கு சொல்லுதாப்பா? நான் கேட்கிறேன், ஏன்டா முதலியார் தமிழா இல்லையா? நீ உள்ளபடியே தமிழன் அல்லாதவரை பார்ப்பானை எதிர்ப்பதென்றால் ஒரு பார்ப்பான் தலைவராக இருக்கிறவன் நீ வெளியே வந்திருக்கணும். பாப்பான் தலைவராக இருக்கிற போது நீ வெளியே வந்திருக்கணும். மாறாக தமிழ் தென்றல் திருவிக்கா அவர்கள், திருவிக்கா இல்லாமல் தமிழ் இல்லை. அது தமிழ் தேசியமானாலும் இந்திய தேசியமானாலும் தமிழிலே மிகப்பெரிய பெரியார் அவர்கள் நம்முடைய திருவிக்கா அவர்கள் தான். அவர்கள் தலைவராக இருந்த போதுதான் ராமசாமி நாயக்கர் எங்க வர்றாரு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து சுயமரியாதை இயக்கம் என்று தொடங்குகிறார். அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இவரால் முதலிலே மாநாட்டிற்கு தலைமை வைக்க முடிந்ததா? அந்த சுயமரியாதை இயக்க முதல் மாநாடுகளிலே தலைமை வகித்தவர் யார் தெரியுமா? எங்கள் தமிழ் தேசிய தந்தை சோமசுந்தர பாரதியார் அவர்கள். அந்த ஒவ்வொரு மாநாட்டிலும் தலைமை வகிக்கிற போது அவர் ஆரம்பிக்கிற போதே தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு நீங்க சொல்லுங்களேன், தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கு என்று முழக்கமிட்டுதான் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் அந்த சுயமரியாதை மாநாடுகளை நடத்தினார். அதன் காரணமாக அப்பொழுது நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக முத்தமிழ் காவலர் கி.அப்பே விஸ்வநாதம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அக்கினியிலே மேலே உட்கார்ந்திருப்பதைப் போல, எரிமலையின் மேலே உட்கார்ந்திருப்பதைப் போல அவ்வளவு கசப்பாக இருந்தார்கள். ஏன் என்று கேட்டால், நீதி கட்சியிலே ஒரு பார்ப்பனனை கூட 17 ஆண்டுகளிலே ஒரு முறை அவர்கள் அமைச்சராக ஆக்கினார்கள். நீதி கட்சியிலே ஒரு தமிழனை அவர்கள் அமைச்சராக ஆக்கவில்லை. அதன் காரணமாக வெறுப்புற்றிருந்த முத்தமிழ் காவலர் அவர்கள் நினைத்தார்கள், சுயமரியாதை இயக்கம் நடத்துகிறார்கள், தமிழ்நாடு தமிழருக்கே என்று சொல்லுகிறார்கள், எனவே இந்த மாநாட்டினுடைய தலைவராகிய, இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராகிய ராமசாமி நாயக்கரை நீதி கட்சியினுடைய தலைவராக்கினார். நீதி கட்சியையே தமிழர் கழகமாக மாற்றிவிட முடியும் அவருடைய நம்பிக்கை. யாருடைய நம்பிக்கை? முத்தமிழ் காவலருடைய நம்பிக்கை. நீதி கட்சி தலைவரையாக இவே ராமசாமி நாயக்கரை கொண்டு வந்து விட்டால் நீதி கட்சியையே தமிழர் கழகமாக மாற்றிவிடலாம் என்பதற்காக 1939 ஆண்டு ராமசாமி நாயக்கரை நீதி கட்சியினுடைய தலைவராக ஆக்கினார்கள். விசுவாசம் வேண்டாம் ஐயா, உண்மை வேண்டாம் ஐயா, நம்பிக்கை வேண்டாம் ஐயா. அந்த உண்மையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, விசுவாசமும் இல்லை. என்ன செய்தார்கள்? 1939 ஆண்டு ராமசாமி நாயக்கர் அவர்கள் நீதி கட்சியினுடைய தலைவராக ஆகிறார். நீதி கட்சியினுடைய தலைவராக அவரை ஆக்கியதே முத்தமிழ் காவலர் விஸ்வநாதம் கி.அப்பே விஸ்வநாதம் அவர்கள். எதற்காக ஆக்கினார்? நீதி கட்சியையே தமிழர் கழகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. அப்படி தமிழர் கழகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக 1944 ஆண்டு சேலத்திலே மாநாடு கூட்டுகிறார்கள். நீதி கட்சியினுடைய கடைசி மாநாடு சேலத்திலே அந்த மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே
எங்களுடைய சோபசுந்தர பாரதியார் தமிழ் தேசிய தலைவர் சோபசுந்தர பாரதியார் கலந்து கொள்கிறார்கள். தனித்தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணல் தங்கோ அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். கியாபி விஸ்வநாதம் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் தேசியத்திற்கு அடிப்படையாக இருந்த அத்துணை தலைவர்களும் கலந்து கொள்கிறார்கள். அந்த மாநாடு சேலத்திலே நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிலே காலையிலே தீர்மானம் நிறைவேறுகிறது. நீதி கட்சியினுடைய பெயர் இன்றையிலே இருந்து தமிழர் கழகம். நீதி கட்சியினுடைய முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே. தீர்மானம் நிறைவேறி விடுகிறது. அன்றைய தினம் இன்றைக்கு இருப்பதைப் போல நட்சத்திர விடுதிகள் வரவில்லை. நட்சத்திர விடுதிகளிலே தலைவர்கள் இருந்து கொண்டு கூட்டம் வந்துவிட்டதா என்று கேட்டு கூட்டம் வந்துவிட்டது என்று சொன்ன பிறகு காரிலே வருகிறார்களே இன்றைக்கு தலைவர்கள். அதை போன்ற நிலை அன்றைக்கு இல்லை. எனவே அந்த மாநாட்டு பந்தலிலே மதிய உணவுக்காக தலைவர்களும் தொண்டர்களும் ஒன்றாக உட்கார்கிறார்கள். சமபந்தி போஜனம் என்று சொல்லுவார்களே அதை போல மதிய உணவுக்காக உட்கார்கிறார்கள். ராமசாமி நாயக்கர் உட்கார்கிறார் தலைவர், மாநாட்டினுடைய தலைவர். அவருக்கு இருபுறத்திலே ஒரு புறத்திலே டார்பிடோ ஜனார்த்தனம். டார்பிடோன்னா என்னது? சென்னை கோட்டையில குண்டு போட்டானே ஜெர்மன்காரன், அந்த கப்பலுக்கு பெயர் டார்பிடோ. அந்த டார்பிடோ கப்பல் குண்டு போடுவதை போல இந்த ஜனார்த்தனம் பேசுவாராம். திராவிட கொள்கைகளை பேசுவாராம். ஆகையினால அந்த டார்பிடோ ஜனார்த்தனம் வலதுபுறத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இடதுபுறத்தில் யார் தெரியுமா? ஐயா சின்னராஜு நாயுடு, சிற்றரசு சிந்தனை சிற்பி, சிபி சிற்றரசு. இவர் ரெண்டு பேரும் உட்கார சோறு பரிமாறப்படுகிறது. ராமசாமி நாயக்கர் அந்த பந்தியிலே இருந்து ஒருவாய் சோற்றை எடுத்து வாயில வைக்க போறார். அப்போ இந்த ரெண்டு பேரும் பிடிச்சுக்கிறாங்க. அவர் ஒரு கையை பிடிக்கிறார், இவர் ஒரு கையை பிடிக்கிறார். ஐயா நீ வந்து கன்னட பாலிஜனாயிடு, தெலுங்கன்னா நீ இருந்தாலும் கூட கன்னட பாலிஜனாயிடு, தமிழனை ஏமாத்துறதுக்காக நீ கன்னட பலிஜனாயிடு, நாங்கள்லாம் தெலுங்கு பலிஜனாயிடு. ஆக தெலுங்கு பலிஜனாயிடும் கன்னட பலிஜனாயிடும் சேர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கு தமிழர் கழகம் என்று ஆரம்பிச்சா ஒருவேளை தமிழ்நாடு வந்துவிட்டா இந்த தமிழர்கள் எல்லாம் நம்மளை வெளியே தூக்கி போட மாட்டான்னு என்ன நீயும் நானும் சேர்ந்து தமிழர் கழகமாகவும் தமிழ்நாடு தமிழருக்கு என்று தீர்மானம் போட்டா நாளைக்கு தமிழ்நாடு விடுதலை பெற்றால் இவர்கள் நம்மை வெளியே தூக்கி போட மாட்டார்கள் என்று என்ன நிச்சயம் என்று கேட்டபோது உள்ளபடியே பெரியாருக்கு தமிழ் உணர்வு இருந்திருந்தால், தமிழன் என்கிற பற்று இருந்திருந்தால் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சும்மா கிடக்கடா, என்னை விட எவன்டா தமிழன் அப்படின்னு கேட்டுக்கணுமா இல்லையா? என்னை விட எவன்டா தமிழன் சொன்னா இந்த திருமாவளவன் இன்னைக்கு நூல் எழுதுறது நியாயம். இன்றைக்கு நூல் எழுதுறது என்னை விட எவன்டா தமிழன் தான் சொல்லியிருக்கணும். மாறாக ஆமாப்பா, நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்குதுப்பா. நாம தலைமை வகித்து தமிழ்நாடு தனிநாடா வந்துட்டா இந்த தமிழ பயன்கள் நம்மளை சேர்ந்து வெளியே தூக்கி போட மாட்டான்னு என்ன உறுதி இருக்குது? சிந்திக்க வேண்டியதுதான். அப்படி என்றால் பெயரை மாற்ற வேண்டும்.